மிலான் என்ன விசேஷம் இல்லையா, பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது, பர்த்டேனா? உங்களோட 21வது பிறந்த நாள்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு. அப்ப யார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க, யாரா இருக்கு? நளினாவா இல்லையா? அக்கா கொடுக்கல, அவசரப்படிய மோசன கூட என்ன நீங்க இப்ப அவசரப்பட்டு அக்காவை சொல்லி போட்டீங்க, கொடுத்தாங்க கோவிக்க போறாங்களே கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் இருந்து வச்சா, சாரா பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு தோடு நத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா, இம்மா தூண்டு வைக்கம் வச்சா, நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல, சுத்து பட்டு உர பாக்க கண்ணு பொட்டு வந்த மல, தத்து பல்லு உரத்துல பூச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய மூச்ச கட்டம் தொட்டம் வள ரஞ்சிதமே. ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, மனச காலைக்கு மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, உன மொதடி வலிக்கு கொஞ்சனுமே. Thank you.
ஹலோ வணக்கம் சவுண்டா கதைக்கலாம். வணக்கம். ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? டில்லானி. ஏன்னா சரி, அப்படி இல்லானி என்ன விசேஷம் பண்ணி பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது? பர்த்டே என்ன? அதாச்சும் வந்து 21st பிறந்த நாள். ஏன்னா சரி, அப்போ டில்லானி வந்து உங்களோட 21st ஹீ பர்த்டே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே அழைச்சி சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சரி, அப்போ உங்களோட 21st பிறந்த நாள்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு உங்களோட இந்த 21st பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும், உங்களை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக்கி விடணும்னு சொல்லியும் அவங்களோட வாழ்த்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒருத்தவங்க வந்து மிக்கி மவுஸ் மினி மவுஸ் இதை உங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சரி, என்ன கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க? அதாச்சும் வந்து பர்த்டே என்று சொல்லி என்ன ஒரு கேக் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க, அதோட வந்து ஒரு ஃப்ளவர் போக்கே. இன்னும் வந்து உங்களோட 21st பர்த்டே என்று சொல்லி அந்த பர்த்டே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகிற மாதிரி 21,000 ரூபாய்க்கு வந்து என்ன ஒரு கேஷ் வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. ஆ, கதைக்கிறீங்க இல்லை? ஆ, கொஞ்சம் வந்துருவா? சரி, எதிர்பார்த்துருங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சது அவங்களுக்கு? கிடைக்கல. ஏன்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு சர்ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. சரி, அப்போ யார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராக இருக்கு? ஆ, சவுண்டாக கதைக்கு வேணும். என்ன பேர் அக்கா? என்ன பேர் அக்காக்கு? என்ன பேர் அக்காக்கு? ஆ, யாராக இருக்கும்? அக்காவாக இருக்கும்னு சொல்கிறீங்க, அப்படியா? சரி, என்ன பேர் அக்காவுக்கு சொல்லுங்க பாப்போம் நீங்கள். ஆ, அழக்கூடாது. என்ன அழாமல் பேரை சொல்லணும், அப்போ தான் நாங்கள் யார் கொடுத்தோன்னு சொல்லி சரியா இல்லையான்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணினது சரியா இல்லையான்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டுக்கு. ஏன்னா சரி, பேர் பேரை சொல்லுங்க அம்மாக்காண்ட. ஆ, இல்லைங்க இல்லை, நளினாவா? இல்லையா, அக்கா கொடுக்கல. ஆ, அவசரப்படியே அவசரம் ஆகக்கூடாது. என்ன நீங்கள் அக்கா கொடுத்தேன்னு நீங்கள் அக்கா கொடுக்கல, வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ அதால் வந்து உங்களோட அந்த 21st பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்கணும். அப்போ யாராக இருக்குது? இப்போ அவசரப்பட்டு அக்காவை சொல்லி போட்டீங்க, கொடுத்தாக்கள் கோவிக்க போகிறாங்களே. என்ன நாங்கள் கஷ்டப்பட்டு மிக்கி மணி எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிஃப்ட்டை அனுப்பினா இவங்களோட பர்த்டே ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி இந்த பிள்ளை வந்து ஈஸியாக வந்து அக்காவை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கோவிக்க போகிறாங்களே. கொடுத்தாக்கள் கோச்ச பிரச்சனை இல்லையா? ஆ, கோச்ச பிரச்சனை இல்லையா? கொடுத்தாக்கள் கோவிக்க மாட்டினமா? ஆ, சரி, அப்போ வேறு யார் கொடுக்கக்கூடியாங்க இந்த மாதிரி? இப்போ அக்காவை சொல்லிட்டீங்க, அக்கா கொடுக்கல, வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் காய்ச்சி பாருங்கண்ணா, இப்படி இவங்களே சொல்ல மாட்டா, சிலது கெஸ் பண்ணி சொல்லலாம், அப்படி சொல்லலையே சொன்னால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கட்டுமா? உங்களை டான்ஸ் பண்ண வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆ, நீங்கள் சரியாக கெஸ் பண்ணி சொல்லலையே சொன்னால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுவா? டான்ஸ் பண்ண வைக்க சொல்லி, டான்ஸ் பண்ண ரெடியா? அப்போ சரியாக கெஸ் பண்ணணும். அப்போ யாராக இருக்கும்? ஆ, இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்னேன், இந்த மாதிரி உங்களை இந்த சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க. யாரும் இருக்கும் போது யாரும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க? கொடுக்க மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்களா இருக்கு? ஆ, ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. எங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டீங்க, கோவிக்க போகிறாங்க. சரியா, ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ யாராக இருக்கும் போது? ஆ, அக்கா தான். அக்கா கொடுக்கல, திரும்ப திரும்ப அக்காவை சொல்கிறீங்க. என்ன இப்போ நான் கடைசியில் வந்து சொல்லுவோம் யார் கொடுத்தோன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. அட, இவங்களா இவங்கள்ட்ட நேம் நான் சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேயா? அப்போ யார்ட்டு பார்ப்போமா? அப்போ பனிஷ்மெண்ட் என்ன செய்வோம்? நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கல. ஆ, என்ன செய்வோம் பனிஷ்மெண்ட்டு? சரி, இப்போ நான் கடைசியில் சொல்லுவோம் யார் கொடுத்தேன்டே. என்ன சரி, அப்போ நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கெஸ்ட் பண்ணது பிள்ளையா இருந்தால் என்ன செய்வோம்? சரி, இப்போ யார் கொடுத்தோன்னு சொல்லி என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கு? தேங்க்யூ மட்டும் தானே, சிம்பிளாக வேற ஒன்றும் இல்லையா? ஆ, சரி, இப்போ அவையில் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து சரியாக கண்டுபிடிப்பீங்களான்னு தான் சொல்லுவேன், நீங்கள் சரியாக சொல்லி இல்லையா? என்ன செய்வோம் யாருன்னு பார்ப்போம். ஆ, நாங்கள் சொல்லுவோம்ல, நீங்கள் கெஸ் பண்ணுவீங்களா? சிரிச்சுக்கணும் நினைக்கிறீங்க, எதுவும் சொல்கிறீங்க இல்லை? ஆ, சரி, பாப்போம் என்ன. சரி, அதாச்சும் வந்து டில்லானி இந்த 21st பர்த்டே. என்ன சரி, உங்களோட 21st பர்த்டேன்னு சொல்லி இந்த பர்த்டே வந்து ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் அவங்களோட அன்பை வந்து முழுமையாக அவங்களுக்கு கொடுத்து, என்ன அவங்களோட அன்பை கொடுத்து அவங்களோட வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி யார் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் யாராக இருக்கும்? கடைசியாக ஒரு சான்ஸ் வந்து தரோம். சரி, அதாச்சும் வந்து யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அக்கா கொடுக்கல. என்ன அப்போ யார் கொடுத்துருக்குறாங்க? சரி, அதாச்சும் வந்து உங்களை விஷ் பண்ணி இந்த மாதிரி கிஃப்டை யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் என்ன பேர் சொன்னீங்க? யார் அவங்க உங்களுக்கு? மச்சாலா. அவங்க கொடுக்கல. ஆ, சரி, அதாச்சும் வந்து உங்கள்கிட்ட அண்ணா. என்ன அண்ணாக்கு என்ன பேர்? ஆ,
கஜன், அண்ணா கஜன் அவங்களோட சேர்ந்து அவங்களோட வைஃப் நளினா மற்ற அவங்க பிள்ளைகள் வந்து கம்சன் கபிசன். அப்போ இவ்வளோ பேர் நான் வந்து இன்றைக்கு தங்கச்சிட்ட பேட்டி தங்கச்சிக்கு வந்து சின்ன சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுத்து என் அன்பையும் கொடுத்து இந்த மாதிரி விஷ் பண்ணணும்னு சொல்லி அண்ணா கொடுத்துருக்கு. சந்தோஷமா லைட்டாக கேஸ் பண்ணி சொல்லிட்டீங்கண்ணா அண்ணின்ற பேர் அப்படியா? ஆ சரி சந்தோஷம் தானே. சரி என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்களுக்கு? தேங்க்யூ மட்டும்தானே, திரும்பவும் வரணும் இல்லையா? ஆ சரி ஓகே. ஸோ ஹாப்பி ஏன்னா ஸோ நாங்களும் வந்து விஷ் பண்ணி கொள்கிறோம் உங்களோட அண்ணா ஃபேமிலி. ஏன்னா அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் எப்போவும் வந்து லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், அதோட வந்து லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்ணி கொள்கிறோம். ஓகே தேங்க்யூ, வா தேங்க்யூ ஸோ மச்.